மனிதர்கள் உங்களை மறந்து போனார்களா? மகிழ்ச்சி அடையுங்கள். இன்று உலகத்தில் வாழும் அநேகர் சொல்லும் ஒரு காரியம், நான் பிறருக்கு எவ்வளவோ உதவி செய்தேன், கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் எல்லோரும் என்னை மறந்து போனார்களே. என் சுக வாழ்வை மறந்து பிறருக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டேன், நல்ல நிலையை அடைந்ததும் இப்படி மறந்து போனார்களே. என்ன நன்றிகட்ட உலகம் இது என்று நாமும் கூட அநேக நேரங்கள் புலம்புகிறோம். ஆனால் எந்த ஒரு மனிதனும் வேண்டுமென்றே நன்றிகளை மறப்பதில்லை. சூழ்நிலையின் நிமித்தமாக சில நேரத்தில் அவர்கள் மறந்து போகலாம். அது மாத்திரமல்ல, இயற்கையாகவே சிலருக்கு மூளையில் ஞாபக சக்திக்காக சுரக்கப்படும் ஒரு திரவம் குறைவாக சுரப்பதாலும் மறதி ஏற்படுகிறது என்று மருத்துவம் கூறுகிறது. அது மாத்திரமல்ல, அதிக பாரங்களை மூளைக்கு கொடுக்கும் பொழுது அல்லது புதிய புதிய காரியங்களில் செயல்படும் போது பழைய காரியங்கள் சில வேளைகளில் மறந்து போய்விடுகிறது. ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்து போகாதிருங்கள், மறதி என்பது கடவுள் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு. ஏன் என்று கேட்கிறீர்களா? மறதி என்ற ஒன்று இல்லை என்றால் பிறர் நமக்கு செய்த தீமைகளை ஒரு நாளும் நாம் மறக்க முடியாது, அவர்களை நம்மால் மன்னிக்கவும் முடியாது, நம்மால் நிம்மதியாக வாழவும் முடியாது. அது மாத்திரமல்ல, சில வேளைகளில் கடவுளே சிலருக்கு மறதியை உண்டாக்குகிறார். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? இந்த சம்பவத்தை ஒரு நிமிடம் பாருங்கள், ஏன் என்று அறிந்து கொள்வீர்கள். கடவுளுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு வாலிபன் அநியாயமாக சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு விசேஷ ஞானம் இருந்தது. அது என்னவென்றால், யார் கனவு கண்டாலும் அதற்கு அர்த்தத்தை சொல்லிவிடுவான். அப்போது அவனோடு கூட ராஜாவின் வீட்டில் வேலை செய்த இரண்டு பேர் தாங்கள் செய்த குற்றங்களுக்காக அந்த வாலிபனோடு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். ஒருவன் ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுப்பவன், இன்னொருவன் ராஜாவின் அரண்மனையை நிர்வாகம் செய்பவன். ஒரு நாள் இருவரும் கனவு கண்டார்கள். அந்த இரண்டு பேரும் தங்கள் கனவை அந்த வாலிபனிடம் கூறினார்கள். அப்பொழுது அந்த வாலிபன் ராஜாவுக்கு திராட்சரசம் கொடுப்பவனிடம், இன்னும் மூன்று நாளையில் ராஜா உன்னை மன்னித்து உன்னை பழையபடி நீ செய்த வேலையில் உன்னை அமர்த்துவார், அதே போல ராஜாவின் வீட்டை நிர்வாகம் செய்தவனை பார்த்து இன்னும் மூன்று நாளில் ராஜா உன்னை தூக்கில் போடுவார் என்று கூறினான். அப்பொழுது திராட்சரசம் கொடுப்பவனிடம், நீ மீண்டும் ராஜாவின் வீட்டில் வேலைக்கு செல்லும் பொழுது என்னை மறந்து விடாதே, எப்படியாவது நான் விடுதலையாக எனக்கு உதவி செய் என்று கூறினான். மூன்றாவது நாளில் அவன் என்ன சொன்னானோ அதே காரியம் நடைபெற்றது. ஆனால் அந்த வாலிபன் மிகவும் நம்பிய அந்த திராட்சரசம் கொடுப்பவன் அந்த வாலிபனை முற்றிலுமாய் மறந்து போனான். ஆனால் பாருங்கள், கொஞ்ச காலத்தில் அந்த தேசத்தின் ராஜாவுக்கே ஒரு கனவு வந்தது. அப்பொழுது ஒருவராலும் அதற்கு அர்த்தம் சொல்ல முடியவில்லை. அந்த நேரத்தில் இந்த வாலிபன் ராஜாவிடம் அழைக்கப்பட்டான். ராஜா கண்ட கனவின் அர்த்தத்தை தெளிவாக அவன் விளக்கினான். அவனுடைய ஞானத்தை பார்த்த ராஜா அந்த வாலிபனை அந்த தேசத்தின் பிரதம மந்திரியாக உயர்த்தினான். பாருங்கள், இந்த சம்பவத்தில் இரண்டு காரியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். அந்த திராட்சரசம் கொடுக்கும் மனிதன் ஒருவேளை அந்த வாலிபனை விடுவிக்க உதவியிருந்தால் காலம் முழுவதும் அதை அவன் சொல்லிக்காட்டிக் கொண்டே இருப்பான். இன்னொன்று, அவன் விடுவித்திருந்தாலும் இந்த உலகம் அந்த வாலிபனை திருடன் என்று சொல்லிக்கொண்டே இருந்திருக்கும். அவனுக்கு ஒரு சாதாரண வேலை கூட கிடைத்திருக்காது. திருடன் என்ற பட்டப்பெயரோடு வாழ்நாள் முழுவதும் நிம்மதியில்லாமல் வாழ்ந்திருப்பான். ஆனால் அந்த திராட்சரசம் கொடுத்தவன் மறந்ததின் நிமித்தம் அந்த வாலிபன் எவருடைய உதவியும் இல்லாமல் கடவுளின் உதவியோடு விடுதலையானான். அது மாத்திரமல்ல, சாதாரண வேலை அல்ல, அந்த தேசத்தின் பிரதம மந்திரியாக உயர்ந்தான். பாருங்கள், நீங்களும் கூட இந்த நேரத்தில் இவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள், அவர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நம்பினேன், இப்படி மறந்து போனார்களே என்று சோர்வோடு அமர்ந்திருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள், அவர்கள் மறந்ததற்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஏனெனில் நேர்மையாக, உண்மையாக, தாழ்மையாக,
பிறருக்கு நன்மை செய்பவராக வாழ்ந்து வரும் உங்களை கடவுள் ஒரு நாளும் மறக்க மாட்டார். யார் யார் உங்களை மறந்தார்களோ அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே நீங்கள் எண்ணி பார்ப்பதற்கு மேலாக கடவுள் உங்களை உயர்த்துவார். ஒன்றை மாத்திரம் மறந்து போகாதீர்கள், இந்த உலகமே உங்களை மறந்தாலும் உங்களை உருவாக்கியவர் உங்களை ஒருபோதும் மறக்க மாட்டார். உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை உயர்த்துவார். நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21. ஆமேன்.